இந்த கன்னிராசி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முத்துக்குமார் அவர்கள், பாடலாசிரியர் ரகுபாரதி அண்ணன் அவர்கள், கேமராமேன் செல்வா அவர்கள், ஃபைட் மாஸ்டர் அவர்கள், இந்த விழாவின் கதாநாயகன் இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகர் அவர்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தின் பெண் கதாநாயகி வரலட்சுமி அவர்கள், அப்புறம் என்னுடைய மாமா ரோபோசங்கர் அவர்கள், இதில் வந்து ரொம்ப இதுலேயும் மாமா வச்சாக தான் நடிச்சிருக்கான், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதேமாதிரி இந்த படத்தில் வந்து பாபு யோகி பாபு அவர்கள், அவரோட காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அப்புறம் காளி வெங்கட், அவரோட காம்பினேஷன், எல்லா என்னென்ன எனக்கு வந்து எல்லாத்தோட காம்பினேஷனும் இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சீனில் யாராவது இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுமாதிரி எல்லாரோட காம்பினேஷனுமே இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நடிக்கும் போதும் சரி, நல்லா அந்த காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் படமாக பார்க்கும்போது அது உங்களுக்கே தெரியும். படம் ரொம்ப நல்ல ஒரு காமெடியாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் தான் ஊடகம் தான் சேர்க்கணும். எல்லோரும் படம் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இங்கே வந்திருக்கோம் எல்லா ஆர்டிஸ்ட்டும். அவர் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் வந்து நான் கல்யாணம் ஆகலை கணினி ராசிலன்னு சொன்னார் அவர். ஆனால் படத்தில் பார்த்தா எப்போவுமே ஒரு 10 பெண்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பார். அவரை சுற்றி 2 அண்ணி கேரக்டரு, 2 அக்கா கேரக்டரு, சித்தி கேரக்டரு, அத்தை கேரக்டரு, எப்போ பார்த்தாலும் மானிட்டரு பக்கத்தில் ஒரு 10 சேர் இருக்கும். இவர் உட்காந்துருப்பார், சுற்றி ஒரு 10 பொண்ணுங்க உட்காந்துருக்கும். அதனால் எப்படியும் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ளே செட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். 3வது வடம் பண்ணுறதுக்குள்ளே கல்யாணம் ஆயிரும் என்னென்ன கரெக்டாக அந்த அளவுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதேமாதிரி இன்னொரு கதை சொன்னார், அதுலேயும் பார்த்தீங்கன்னா வத வதன பொண்ணுகளாக இருக்கு. அதுலேயும் பார்த்தா ஈரோவுக்கு 2 தங்கச்சி, சித்தப்பாவுக்கு 2 அண்ணி அக்கா அத்தை, இப்படியே தான் வச்சுருக்கிறாரு கதை. ஆனால் நல்லபடியாக நல்லா எடுக்கிறாரு, நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஆள். மற்றபடி யாரும் சொல்ல விட்டுருந்தாருன்னா எல்லாத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேலே பேச நான் உளறி விடுவேன். ஆகையால் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.